கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவர்தான் நடிகை சம்யுக்தா ஹெக்டே. இவர் கிரிக் பார்ட்டி என்ற படத்தின் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து வாட்ச்மேன் என்கிற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார். 2019 வெளிவந்த கோமாளி திரைப்படம் மூலம்தான் இவர் பிரபலமடைந்தார். தான் ஒரு நடன கலைஞர் என்பதால் தனது உடல் வளத்தை கட்டுக்கோப்பாக வைப்பதில் அதிக கவனம் செலுத்தி வரும் இவர் தான் உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை அடிக்கடி தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டும் வந்தார். இந்நிலையில் தற்போது அவர் கர்நாடகாவில் உள்ள ஒரு பூங்காவில் தனது தோழிகளுடன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண் மற்றும் ஒரு குழுவினரால் தாக்கப்பட்டிருக்கும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. பொது இடத்தில் ஸ்போர்ட்ஸ் ப்ரா அணிந்து உடற்பயிற்சி செய்ததற்காக அந்த கும்பல் சம்யுக்தாவையும் அவர்களது நண்பர்களையும் தாக்கியுள்ளனர். இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். போலீசாரிடம் நடிகை சம்யுக்தா அந்த பெண் அவர்களை தாக்க முயன்றதாகவும் அதற்கான வீடியோ ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் சில கன்னட நடிகைகள் போதைப்பொருள் வைத்திருந்ததால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நாங்கள் 3 பேரும் போதை மருந்து எடுத்துக்கொண்டதாகவும் அந்த பெண்ணும் பொதுமக்களும் பொய்யான குற்றச்சாட்டை கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். பார்க்கில் ஸ்போர்ட்ஸ் பிராவுடன் உடற்பயிற்சி செய்ததற்காக நடிகை ஒருவர் சரமாரியாக தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. We were flowing, we were doing our hoop stuff here and now we have ishtu jana bandidare and avreno ivaga media li drugs case nadidare nimge aap case al fit maadbeka and see this and we were flowing hoop he's just trying to get attention and do all this and she tried to hit us. We have video proof of her trying to hit us and it's wrong. This is wrong. People coming and telling, trying to attack somebody just because they're doing something in public and dance like we're hoop flowing in public. This is just wrong. This is sir, idu tappu sir. He's talking about drugs and stuff, which is not true. He's trying to put us in the wrong. Sir,
Two of my friends and she came and tried to hit us and now they're telling us we are wrong.